हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। இன்னைக்கு என்னோட சேனல்ல டம் டெபாசிட்னா என்ன அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல போறேன். இது வரைக்கும் என்னோட வீடியோஸ்ல நான் டம் டெபாசிட் அப்படினா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா சொல்லிருப்பேன், பட் அத பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டேன். இந்த வீடியோல டம் டெபாசிட் பத்தி உங்களுக்கு கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து டம் டெபாசிட் அப்படினா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் இல்ல ரெக்கரிங் டெபாசிட் இல்லனா குமுலேட்டிவ் டெபாசிட்னு சொல்லுவாங்க. இந்த 3 டெபாசிட்மே மோர் ஓவர் சேம் தான், ஏன்னா இது எல்லாமே ஒரு ஃபிக்ஸ்டு பீரியட்ல தான் நாங்க எடுப்போம், பட் அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகும். அதை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் அந்த பீரியட் எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ தான் வந்து ரீபே பண்ணுவாங்க உங்கள்கிட்ட பேங்க்கு. இந்த பீரியடை வந்து நீங்கள் இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் அக்கௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம்லேயே வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டில் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு பேங்க்குமே. இப்போ ஒரு வேளை நீங்கள் வந்து அந்த பீரியட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அமௌண்ட் வேணும், அதுக்கு முன்னாடி நீங்கள் வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னா பேங்க் வந்து உங்கள்கிட்ட அதுக்கு வந்து பெனால்ட்டி வாங்குவாங்க. அந்த பெனால்ட்டியும் வந்து பீரியடுக்கு டிஃபர் ஆகும். இப்போ வந்து நீங்கள் டேர்ம் டெபாசிட் எடுக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமமாக நீங்கள் 10 இயர்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கிட்டே இருக்கலாம், டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மினிமமாக 7 டேஸ் இருக்கலாம். 7 டேஸ்க்கு கூட நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். 7 டேஸ் வரைக்கும் நீங்கள் அமௌண்ட் வந்து அதில் டெபாசிட் பண்ணிவிட்டு 7 டேஸ்க்கு அப்புறம் அந்த அக்கௌண்ட்லேருந்து உங்களால் அமௌண்ட் வந்து மறுபடியும் எடுத்துக்க முடியும். ஒவ்வொரு டெபாசிட் நீங்கள் பண்ணுறீங்க, அதாவது இப்போ மந்த்லி டெபாசிட் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த டேர்ம் டெபாசிட்டில் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிண்டட் ரிசிப்ட் வந்து பேங்க் தருவாங்க. அதில் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறீங்க, எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு, என்ன பீரியடுக்கு நீங்கள் வந்து பே பண்ணிகிட்ருக்கீங்க, டெபாசிட் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசிப்டில் இருக்கும். இப்போது வந்து டேர்ம் டெபாசிட் அப்படின்னா இந்த கிளாஸ் தான் யூஸ் பண்ணும், இந்த கிளாஸ் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எதுவும் இல்லை. நீங்கள் இண்டிவிஜுவலாகவே வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் எடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து கூட இந்த டெபாசிட் எடுக்கலாம், இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனும் இது மாதிரி டெபாசிட் வந்து எடுக்கலாம். ஸோ அதுக்கு எந்த தடையுமே இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு பேங்க்குக்குமே வந்து ஒவ்வொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும், பட் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு ஸ்பெசிஃபைடு பேண்ட் வரைக்கும் தான் இருக்கும். இந்த பேண்டை யார் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ. அதாவது ஒரு பீரியடுக்கும் ஆர்பிஐ வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க. அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளே ஒவ்வொரு பேங்க்கும் வந்து அவங்களுக்கு தேவையான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஆர்பிஐ வந்து 11% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த பீரியடுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு பேங்க் வந்து 2% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க, இன்னொரு பேங்க் வந்து 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க. யார் எந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்தாலுமே அந்த 11% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளே தான் எடுத்திருக்கணும். அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது ஆர்பிஐ தான். அந்த ஆர்பிஐ வந்து பீரியடுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அது தகுந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்குமே தனக்கு தேவையான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துக்கலாம். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து லோன் தேவைப்படுது அப்படின்னா, லோன் நீங்கள் நார்மலாக எடுக்கணுன்னாவே செக்யூரிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் லோன் எடுக்க முடியும். பட் உங்கள்கிட்ட இப்போ செக்யூரிட்டிஸ் இல்லை, பட் வந்து நீங்கள் ஒரு டேர்ம் டெபாசிட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். டேர்ம் டெபாசிட்டை செக்யூரிட்டியாக வச்சுட்டு உங்களுக்கு வந்து பேங்க் வந்து லோன் தருவாங்க. அப்படி நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வந்து ஒரு சைன் பண்ணும் ஒரு அக்ரிமெண்ட் வந்து பண்ணணும். அது வந்து நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேர்ம் டெபாசிட்டை வச்சுட்டு லோன் எடுத்துக்கலாம். லோன் அமௌண்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேர்ம் டெபாசிட்டில் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து லோன் அமௌண்ட் வந்து தருவாங்க. இதுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பேங்க் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பட் இதில் வந்து ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும் ஸ்பெஷல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. இந்த சீனியர் சிட்டிசன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன், அவங்க தான் வந்து சீனியர் சிட்டிசன், அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி ரெக்கரிங் டெபாசிட், குமுலேட்டிவ் டெபாசிட் இதெல்லாம் வந்து சேம் தான். அதாவது ஃபிக்ஸ்டு பீரியட் பொறுத்த வரைக்கும் எல்லாம் சேம் தான், பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து டிஃபர் ஆகும்னு சொன்னால அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெக்கரிங் டெபாசிட்டில் நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க, நீங்கள் வந்து மந்த்லி வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிகிட்ருக்கீங்க, அதை டெபாசிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகுமா? அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லாமல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். நீங்கள் வந்து மந்த்லி பே பண்ணாலுமே சரி, இல்லை 3 மந்த்ஸ் ஒன்ஸ் பே பண்ணாலுமே சரி, நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக ஜென்ரேட் ஆகாமல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக ஜென்ரேட் ஆகும். ஸோ வந்து நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த ஃபிக்ஸ்டு பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லம்ப் அமௌண்ட்டாக கிடைக்கும். இதுதான் வந்து ரெக்கரிங் டெபாசிட்டில் இருக்கிற பெனிஃபிட்டு. இந்த ரெக்கரிங் டெபாசிட்டோட பீரியட் எவ்வளோக்கு வேரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் to 10 இயர்ஸ். அதாவது நீங்கள் 1 இயர்லேருந்து 10 இயர்க்குள்ளே எப்போ வேணாலும் எந்த பீரியட் வேணாலும் எடுத்துக்கிட்டு அந்த டெபாசிட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். அந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க, நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம்.
இதில் ஒரு ஸ்பெஷல் டேர்ம் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ டேர்ம் டெபாசிட். டேக்ஸ் ஃப்ரீ டேர்ம் டெபாசிட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் வந்து கட்ட தேவையில்லை. அதாவது எந்த அமௌண்ட் நீங்கள் பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணாலும் டேக்ஸ் வந்து டெடக்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. பட் இந்த டேர்ம் டெபாசிட்டில் நீங்கள் டேக்ஸ் ஃப்ரீ டேர்ம் டெபாசிட் கூட பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு இதில் பார்க்கலாம். இந்த டேக்ஸ் ஃப்ரீ டேர்ம் டெபாசிட்டை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, 20C ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் தான் கொண்டு வந்தாங்க. இதில் வந்து டேக்ஸ் எக்ஸப்ஷன் இருக்கும், அதாவது நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை, டேக்ஸ் கட்டாமையே நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் என்னென்ன கண்டிஷன்லாம் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் லாக்இன் பீரியடே 5 இயர்ஸ் தான். அதாவது நீங்கள் வந்து 10 இயர்ஸ்லாம் எடுக்கக்கூடாது, 5 இயர்ஸ்க்குள்ளே தான் நீங்கள் வந்து பீரியட் எடுத்துருக்கணும். அந்த 5 இயர்ஸ் வரைக்கும் தான் அந்த அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் டெபாசிட் அமௌண்ட்டே வந்து 1.5 லேக்ஸ் தான் இருக்கும் பர் இயர். அதாவது நீங்கள் வந்து மந்த்லி மந்த்லி உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் டெபாசிட் பண்ணாலும் சரி, 3 மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் பண்ணாலும் சரி, இல்லை வந்து இயர்லி ஒன்ஸ் பண்ணாலும் சரி, அதில் மேக்ஸிமமாக டெபாசிட் ஆகிற அமௌண்ட் வந்து 1 இயருக்கு 1.5 லேக்ஸாக தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ மெச்சூர் வித்ட்ராவல் வந்து இருக்காது. அதாவது நீங்கள் டேர்ம் டெபாசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரீ மெச்சூர் வித்ட்ராவல் இருக்கலாம், ஆனால் பெனால்ட்டி வந்து பே பண்ணும். பட் வந்து டேக்ஸ் ஃப்ரீ டேர்ம் டெபாசிட்டில் ப்ரீ மெச்சூர் வித்ட்ராவலை அலோவ் பண்ண மாட்டாங்க. இது தேர்ட் கண்டிஷன். இதுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒவ்வொரு பேங்க்குமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபிஃப்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் லோன் ஃபெசிலிட்டிஸும் இல்லை. அதாவது நீங்கள் உங்களோட டேர்ம் டெபாசிட் வச்சுட்டு லோனும் வாங்க முடியாது. லாஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இந்த அமௌண்ட் பே பண்ணுறீங்கள உங்கள் டெபாசிட்டில், டேர்ம் டெபாசிட்டில் நீங்கள் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுறீங்கள, அதுக்கு வேணால் டேக்ஸ் எல்லாம் இருக்கலாம். பட் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகிறதுக்கு டேக்ஸ் இருக்கும், அதுக்கு மட்டும் நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லை. இது எல்லா கண்டிஷனும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ டேர்ம் டெபாசிட் வந்து பேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் டேர்ம் டெபாசிட் பற்றி ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.